வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஇஎஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கேட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம் விச் இஸ் காமன் ஃபார் இசிஇ ட்ரிப்ளி சிஏசி அண்ட் ஐடி கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுவோம் கன்சிடர் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க என்ன மின் டம் எல்லாமே சம்மேஷன் கொடுத்துருக்காங்க சம்மேஷனா மின் டேம் மின் டேம்னா ஒன் செலக்டேட் பண்ண போகிறோம் பைனா மேக்ஸ் டம் ஜீரோ செலெக்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ சில செல்ஸ் கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவல் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டி அதாவது என்ன அர்த்தம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னால் என்ன அர்த்தம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இஸ் நத்திங் பட் அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் ஆக்சுவலாக அதோட லாஜிக்கல் பிரின்சிபிள் எப்படி இருக்குன்னா இப்போ ஏ பி ரெண்டே ரெண்டு இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பின்னு அர்த்தம் அப்போ இதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் நம்ம போட்டோம்னா ஏ பி ஸீரோ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் போட்டாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் ரெண்டு இன்புட்டு ஜீரோவாக இருந்தால் அவுட்புட் ஜீரோ ரெண்டு இன்புட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவுட்புட் ஒன்று ரெண்டு இன்புட் டிஃப்ரெண்டாக இருந்தால் அவுட்புட் ஒன்று அடுத்து உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் வென் ஏபி ஈக்குவல் டு ஒன் ஒன் அந்த இடத்துலையும் உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அதாவது எக்ஸ்ஆர் கேட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வென் த இன்புட்ஸ் வேர் டிஃபரெண்ட் த அவுட் புட் இஸ் ஹை வென் த இன்புட்ஸ் வேர் சேம் த அவுட்புட் இஸ் லோ கரெக்டுங்களா சரி ஓகே இப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம லாஜிக்கலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் ஒரு பதினாறு செல்கேமே மேப் நமக்கு வேணும் ஒரு பதினாறு செல் கேமேப் சார் ஓகே ஃபைன் இப்போ ஃபர்ஸ்ட் மின் டம்ஸ் ஃபுல்லா அலோகேட் பண்ணுமா ஜீரோத் செல்ல இல்லை ஃபர்ஸ்ட் செல்ல மின் டம் அடுத்து ஜீரோத் செல் ஃபர்ஸ்ட் செல் செகண்ட் செல்ல ஒரு மின் டம் थर्ड செல் இல்லை फोर्थ செல்ல ஒரு மின் டம் ஃபிஃப்த் செல் சிக்ஸ்த்து செல் ஒரு இல்லை அடுத்து செவன்த்து செல்ல ஒரு மின்டம் அடுத்து எயித்து செல்ல ஒரு மின்டம் நைன்த்து செல் எம்டி டென்த்து செல் எம்டி லெவன்த்து செல் மின்டம் அடுத்து டுவெல் தேர்ட்டீன்த்து செல்ல ஒரு மின்டம் ஃபோர்டீன்த்து செல்ல ஒரு மின்டம் நான் எதை அலோகேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் அலோகேட் பண்ணுறேன் அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு செல்லையும் விட்டு 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 அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க கரெக்டாக இப்போ ஒரு மின்டம் அப்படின்னா இப்போ அங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு செல்லு சீரோத்து செல் இல்லை தேர்ட் செல் இல்லை அப்போ நான் இப்போ தேர்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன் இது வந்து ட்ரையல் எரர் மெத்தர்டு தான் இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லாத நம்பர் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஜீரோத்து செல்லை யூஸ் பண்ணுறாங்க அடுத்து தேர்டு செல்லை யூஸ் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கே இப்போ ஃப்ளோ தெரிஞ்சிடும் ஆப்ஷன் வந்து ஒன்று தான் ஏன் மூணு மின் டேர்ம்ஸில் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது மிச்சம் எல்லாமே மேக்ஸ் டர்மஸில் யூஸ் பண்ணியிருந்தா தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்க்ளூசிவார் எ எக்ஸ்குலூசிவார் பி ஆர் சி ஆர் டி டிஃபரண்ட் இன்புட் அப்போது ஒன்னோட காம்ப்ளிமெண்ட்டு இது ஆக்சுவலாக ஒன்ஸ் எஃப்ல குரூப் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதாவது ஆப்ஷன் ஒன்று என்ன சொல்கிறாங்க ஆப்ஷன் ஒன்னில் என்ன ஆன்சரோ அதே தான் ஆப்ஷன் த்ரீலேயும் கிடைக்க போகுது ஏன் அப்படி ஆப்ஷன் ஒன்னு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஒன்ஸ் எஃப்ல குரூப் பண்ணுவீங்க ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் த்ரீ நான் என்ன இப்போ நான் ஜீரோ ஜீரோ செல்ல ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா தேர்ட் செல்லில் ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து ஃபிஃப்த்து செல்லில் ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணுறேன் அடுத்து சிக்ஸ்த்து செல்லில் ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணுறேன் அடுத்து எயித்து செல் முடிச்சாச்சு இப்போங்க நைன்த்து செல்லுக்கு வாங்க அடுத்து டென்த்து செல் அடுத்து லெவன் இங்கே டுவெல்த்து செல் அடுத்து ஃபிஃப்டீன்த்து செல் நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக குரூப் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அது வந்து எஸ்ஓபி அதே மாதிரி ஜீரோஸ் ஃபுல்லாக என்ன ஆன்சர் குரூப் பண்ணிணா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அது பிஒஎஸ்ஸு அப்போது ஒன்னும் த்ரீயும் அல்மோஸ்ட் ஈக்குவல்ட்டு தான் கரெக்டுங்களா அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஆன்சர் என்ன வருதுங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயமே கிடையாது உங்கள் லாஜிக்கை நல்லா புரிஞ்சிக்கோங்க சரிங்களா அப்போ ஏ எக்ஸ்க்ளூசிவார் பி ஆர் சி எக்ஸ்க்ளூசிவாக டி அப்போ ஆப்ஷன் ஒன்னுங்கிறது ஒன்ஸ் ஒன்ஸை குரூப் பண்ணுறது ஆப்ஷன் த்ரீங்கிறது ஜீரோஸை குரூப் பண்ணுறது அப்போ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஆக்சுவலி இப்போ நம்ம இதை இந்த ஒவ்வொன்னையாக நான் நீங்கள் குரூப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எட்டு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அந்த எட்டு எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சி எஸ்க்ளூசிவார் டி இது எங்கே வரும்னா பைனரி டு பிசிடி கன்வெர்ட்டரில் வரும் நம்ம ஏற்கனவே இதை சால்வ் பண்ணியிருப்போம் பைனரி டு பிசிடி கன்வெர்ட்டர் ஆக்சுவலாக எட்டு டேம் இருந்தால் மட்டும் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும் கரெக்டுங்களா ஏ எக்ஸ்குலூசிவார் பி எக்லுசிவ் அப்போ ட்ரையல் ஆண்ட் யார மாட்டே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் ஒன்னும் ஆப்ஷன் த்ரீயும் சிமிலர் ஆப்ஷன் ஒன்ல ஒன்ஸை குரூப் பண்ணுறாங்க ஆப்ஷன் த்ரீல ஜீரோஸ் குரூப் பண்ணுறாங்க ஆப்ஷன் ஒன்ல என்ன ஆன்சர் கிடைக்கும் இந்த ஏ எக்ஸ்குலூசிவார் பி 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 சி இது எனக்கு எப்படி தெரிஞ்சது பைனரி டு பிசிடி கன்வெர்ட்டரில் அந்த கான்செப்ட்டில் எனக்கு தெரிஞ்சுது அடுத்து ஆப்ஷன் த்ரீங்கிறது ஜீரோஸ் குரூப் பண்ணுறாங்க